ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அவரது தாயாரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ஒலிம்பிக் வாள்வீச்சு போட்டிக்காக இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வீராங்கனையான பவானி தேவி தற்போது இத்தாலி நாட்டில் பயிற்சி பெற்று வருகிறார். மேலும் சில பயிற்சிகள் பெறுவதற்காக தமிழ்நாடு அரசிடம் பவானி தேவி 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி கோரியிருந்தார். தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை மத்திய அரசு 71 லட்சம் தடுப்பூசிகளாக உயர்த்தியுள்ளது என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் தொழுநோயாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நடைமுறையில் உள்ளதால் அதற்கு தயாராக வேண்டியது அவசியம் என்றார். எனினும் நீட் தேர்வு கூடாது என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் இது தொடர்பான சட்ட போராட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைப்பதற்கு சாத்தியம் இல்லை என மாநில நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோலியப் பொருட்கள் மீதான வரியை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார். 14வது நிதிக்குழு ஒதுக்கீட்டில் மாநிலங்களுக்கு குறைந்த அளவே நிதி கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வர இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பான கர்நாடக அரசின் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை உடனடியாக தமிழ்நாடு அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடக மாநில அரசுகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை அடுத்த மாதம் 5ஆம் தேதி தெரிவிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் அமர்வு ஆணையிட்டிருந்த நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதற்கு வாய்ப்பளிக்காமல் ஒருதலைபட்சமாக தீர்ப்பளித்துள்ளது என்று வைகோ குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சர்வதேச அளவில் யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் நிரஞ்சன் பயிற்சி செய்து தயாராகி வருகிறார். 12ஆம் வகுப்பு பயின்று வரும் அவர் 6 வயது முதலே யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் மூலம் சர்வதேச தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை அவர் வென்றுள்ளார். கேரம், ஸ்கேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் சாதித்து வரும் கோவையைச் சேர்ந்த நிரஞ்சன் யோகாவில் டாக்டர் பட்டம் பெற்று யோகா கலையை கற்றுக் கொடுப்பதே தமது லட்சியம் என்று தெரிவித்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பிலாஸ்பூர் இடையே இரு மார்க்கங்களிலும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளது. வரும் 27ஆம் தேதி காலை மணி 8:45 பிலாஸ்பூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை மணி 7:40 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடையும். 28ஆம் தேதி அன்று மாலை மணி 3:40 சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் பிற்பகல் மணி 2:30 பிலாஸ்பூர் சென்றடையும். அதேபோல் பிலாஸ்பூர் எர்ணாகுளம் இடையே இரு மார்க்கங்களிலும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டும் பக்தர்களின் பங்கேற்பின்றி வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இத்திருவிழாவை ஒட்டி ஜெகநாதர், பாலபத்ரா மற்றும் சுபத்ரா தேவி தேர்களை புதுப்பிக்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் காரில் அமர்ந்தபடியே உணவருந்தும் இன்கார் டைனிங் திட்டத்தை செயல்படுத்த அம்மாநில சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது. இதன்படி கேரள சுற்றுலா வளர்ச்சிக் கழக விடுதிகளுக்கு வரும் பயணிகள் தங்களது வாகனத்தை அந்த வளாகத்திலேயே நிறுத்திவிட்டு காரில் இருந்தபடியே ஆர்டர் செய்தால் உணவு அங்கேயே கொண்டு வந்து தரப்படும் என்று கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் கூறியிருக்கிறார். திருவனந்தபுரம் அருகே நீர் விளையாட்டு தளமான வேலி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் மிதக்கும் உணவகங்கள் தொடங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.